அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த நாயனாரை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த கலிக்கம்ப நாயனாரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நாயனாருக்கு நம்ம என்னைக்கு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தை மாதம் ரேவதி நட்சத்திரத்துல தான். இவர் மார்கழி மாதம் புரட்டாதி நட்சத்திரத்துல தான் பிறந்தாரு. இவருடைய சொந்த ஊர் பொன்னாக்காடம் அப்படிங்கிற ஒரு ஊர். அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு இன்னும் சரியா தெரியல. இருந்தாலும் அவருடைய சொந்த ஊர் வந்து பொன்னாக்காடம் அப்படிங்கிற ஊர் மட்டும் தெரியுது. ஆனால் அது கரெக்டாக எங்கே இருக்கு அப்படிங்கிறத இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இவர் வந்து ஒரு தீவிரமான சிவபக்தர். இவருடைய மனைவியும் நல்ல ஒரு சிவபக்தர். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறாங்க. அது எப்படின்னா, அவங்க மனைவி வந்து செம்பில் தண்ணி எடுத்துட்டு வந்து வந்திருக்க சிவனடியாருடைய காலை வந்து கழுவுறதுக்காக அந்த தண்ணியை ஊற்றுவாங்க. நாயனார் அந்த சிவனடியாருடைய காலை கழுவுறாங்க. இப்படி எல்லா சிவனடியார்களுக்கும் பாத பூஜை நடக்குது. கடைசியாக மனைவி உள்ள போய் அவங்க செஞ்சு வச்சிருந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து சிவனடியார்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி நாட்கள் செல்கின்றன. ஒரு நாள் ஒரு சிவனடியார் வாராரு. இந்த சிவனடியார் யாருனா, ஏற்கனவே கலிக்கம்பர் வீட்டில் வேலைக்காரராக இருந்தவர். என்னாச்சு தெரியல, திடீர்னு ஊரை விட்டே ஓடிட்டார். அவர் எங்கேயோ போய் சிவனடியார மாறி இவங்க வீட்டுக்கு வாராரு. நம்ம நாயனாரும் ஒரு சிவனடியார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வந்து, வாருங்கள் சுவாமி வாருங்க சொல்லிட்டு வரவேற்று உள்ள வந்து உட்கார வச்சு மனைவி கூப்பிட்டு, ஒரு சிவனடியார் வந்திருக்காரு, பாத பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நீ மனைவியும் சம்பள தண்ணி எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தா மனைவி அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே ஒரு வேலைக்காரருடைய காலை நம்ம கணவன் கழுவணுமா அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் அருவறுப்பா பாக்குறாங்க. கணவன் திரும்பி பார்க்கறாரு, பார்த்தா மனைவி தண்ணியை ஊத்தவே இல்லை. உடனே கணவன் கோவப்பட்டு மனைவியுடைய ரெண்டு கைகளையும் வாள் வச்சு வெட்டிடுறார். அதுக்கப்புறம் அவரே சிவனடியாருடைய காலை கழுவிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கிறார். அவங்க மனைவி வெப்பம் போயிட்டே இருந்தனால ஒரு அகலிக்குள்ள விழுந்து இறந்துடுறாங்க. இப்படி இவர் சிவனடியார் மேல கொண்டிருந்த அன்பினால மனைவி கையே விட்டுட்டார். தெரியும், மனைவிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஏன் இன்னும் நீ தண்ணி ஊத்தாம இருக்க, ஊத்து அப்பெல்லாம் எதுவுமே சொல்லல. அவரை விட பாக்குறாரு, அப்பவுமே புரிஞ்சிருது, வெட்டிடுறாரு. இவரும் நாயனாருக்கு இவர் சேர்க்கப்பட்டார். நாளை இதே போல் ஒரு நாயனாருடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.